Kerala Neet Academy. ஹலோ எவ்ரிவன், என் பேர் ஷேக் சாஜித். நான் கேஎன்ஏ தென்காசியில் நீட் 2023 நல்ல மார்க் எடுக்கணுங்கிற ஒரு எய்மோட ஜாயின் பண்ணேன். 11th வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸு, 11th ஸ்டாண்டர்ட் ஒழுங்காக நான் கவனிக்கலை ஆன்லைன் கிளாஸை. ஸோ 12th ஸ்டாண்டர்ட்லேயே 11th ஸ்டாண்டர்டையும் சேர்த்து படிக்கணும், நீட்டு எழுதணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட அதையும் நல்லா சேர்த்து படித்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஃபஸ்ட் டைமே போகணுமா அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் முடியாது, கிராஷ்லாம் நினைக்க முடியாது, சரி எப்படி ரிப்பீட் தான் அந்த மாதிரி யோசித்தேன். ஆனால் இங்கே கேஎன்ஏ ஜாயின் பண்ண பிறகு அவங்க நிறையா எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாம்ஸ் எழுத எழுத எனக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ஓகே இந்த டாபிக்ஸ்லாம் முடித்தாச்சு, படித்தாச்சு, அடுத்த இது மூவ் ஆகலாம். வீட்டில் உட்காந்து நானாக படிக்கும்போது என்ன படித்தாலும் அது ஃபுல்லாக எனக்கு படித்த மாதிரியே இருக்காது. ஸோ இங்கே வந்து படிச்சுட்டு டெய்லி எக்ஸாம்ஸ் வச்சாங்க, கிராஷ் கோர்ஸில் எக்ஸாம் வச்சு டவுட் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன் வச்சாங்க. நான் டெய்லி அப்படியே ஒவ்வொரு டாபிக்ஸாக அப்படி கிளியர் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. ஸோ கேஎன்ஏ கிராஷ் கோர்ஸில் அவங்க நல்லா பிளான் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டான ஒரு ஸ்பீடில் கரெக்டான டவுட் கிளாரிஃபிகேஷனோட ரொம்ப அழகாக தெளிவாக நடத்துனாங்க. டெய்லி எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, நல்லா எக்ஸாம் வச்ச பிறகு உடனே டவுட் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன் நடக்கும். ஒரு மணி நேரம் கிட்ட நம்ம இருந்து டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு போகலாம். நம்ம என்ன கொஸ்டின்னாலும் கேட்டு அவங்க உடனே கரெக்டாக கிளாரிஃபை பண்ணி விடுவாங்க. நம்ம கேட்கலனாலும் அவங்களா வரிசையாக ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ணிவிட்டு அவங்கள கிளாரிஃபை பண்ணி விட்டுருவாங்க. கிளாஸ் டைம்ஸில் அவங்க நல்லா டவுட் கிளாரிஃபிகேஷனை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏதாவது புரியலனா ஒன்றே கேளுங்க, அமைதியாக இருக்காங்க, நல்லா ரிப்ளை பண்ணுங்க அப்படி நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்லா தமிழ்லேயே டீச் பண்ணாங்க, நல்லாவும் புரிஞ்சுது, ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. சிம்பிளான வேலை இவ்வளோதான், இந்த டாபிக் இவ்வளோதான், இது போதும், அந்த மாதிரி நல்லா ஈஸியான இதில் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களா நல்லா சொல்லியிருந்தாங்க. என் பேர் ஜெயலானி, சாஜித் வந்து என்னுடைய பையன். என்னுடைய மருமகா வந்து திருநெல்வேலி கேஎன்ஏல ஜாயின் பண்ணி அதில் வந்து நல்ல மார்க் எடுத்து இப்போது கேஎம்சிஹெச் கோயம்புத்தூரில் 3வது வருஷம் டாக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க சொன்ன அடிப்படையில் நான் வந்து கேரளா நீட் அகாடமியில் பையனை சேர்த்தேன். என் பையன் வந்து எப்படின்னா வெறும் கிராஷ் கோர்ஸில் 30 நாளில் என்ன பண்ணிட முடியும், அதில் என்னத்தான் நம்ம செய்ய முடியும், அதனால் நான் இப்போ ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வந்து நீ நம்பிக்கையோடு நீ படிச்சிருக்கிறத வச்சு ஆண்ட நின்று எழுது, இன்ஷால்லாம் நமக்கு எல்லாம் நாடி இருந்தால் கிடைக்கும்னு சொல்லி சொன்னேன். அந்த அடிப்படையில் அவங்களுடைய கோச்சிங்கும் பிரமாதமாக இருந்தது. அதிகமான எக்ஸாம் எழுதுனதுனால அவனுக்கு மாஸ் ப்ராக்டிஸ் இருந்தது. நம்ம புதுசாக போய் எக்ஸாமில் பண்ணக்கூடிய தவறுகளை வந்து இங்கேயே சரி பண்ணி திருத்தி கொள்வதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது மூலமாக தான் அவன் இன்றைக்கி ஆண்ட நின்று 650 மார்க்ஸ் எடுத்திருக்கான். அவனுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். நீங்களும் நல்லபடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்களாலையும் சாதிக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ஷேக் சாஜித்தோட அம்மா பேசுகிறேன். என் பையன் நீட் 2023 650 மார்க் வாங்கியிருக்கான். அதுக்கு நிறைய எஃபெக்ட் போட்ட அவனுக்கும் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்த கேஎன்ஏக்கும் நான் என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கிடுதேன். அவன் நல்லா ப்ராக்டிஸ் அவங்க கொடுத்ததுனால தான் அவன் இவ்வளோத்துக்குள்ள மார்க் எடுத்திருந்தான். நைட் ஆனால் இப்போ 12 மணி 1 மணி வரைக்கும் உட்காந்து படிப்பான். ஆனால் அவங்களுடைய டெய்லி அவங்களுடைய டெஸ்ட்டு இருந்ததுனால முந்தின நாளே அதை ஃபுல்லாக கவர் பண்ணி அவன் படித்ததுனால தான் இவ்வளோ ஈஸியாக அவனை ரொம்ப ஃப்ரீயாக படித்து இவ்வளோ நல்ல மார்க் எடுத்திருக்கான். அதுக்கு நான் திரும்பவும் கேஎனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கன்சிஸ்டன்ட்டாக படிச்சுட்டே வந்தால் 11th 12th ஒழுங்காக படிச்சுட்டு வந்தால் கிராஷ்லேயே அழகாக போயிடலாம். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கேஎனுக்கு தேங்க்ஸ். Kerala Neet Academy.